இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஏழர சனி அஷ்டம சனி கண்டக சனி சனி தசை நடக்குது ஜாதகத்தில் சனி தோஷம் இருக்குது ஏழாம் இடத்தை சனி பார்க்குது அஞ்சில் சனி இருக்குது ரெண்டில் சனி இருக்குது இந்த மாதிரி சனியால பிரச்சனை இருந்தால் அவர்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் பொதுவா எல்லாருக்குமே சனியை பார்த்த ஒரு பயம் இல்லையா இப்போ கும்பராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள எத்தனை பேருக்கு சனி தசை நடக்குது சனி அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது இல்லையா இந்த சனி வந்துட்டால் எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்னு மக்கள் கோவில்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க திருநள்ளாரில் ஒரு கோவில் இருக்கே அதுக்கு என்ன பேர் மக்கள் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க என்ன பேர் சனி கோவில் அது பேர் சனி கோவிலா சனி பகவான் கோவிலா திருநள்ளாரில் இருக்கிறது கிடையாது இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க திருநள்ளாரில் இருக்கிறது தர்பாரண்யேஸ்வரர் கோவில் மக்கள் அதை சனி பகவான் கோவிலாக மாத்திட்டாங்க சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்து அவருடைய தோஷம் நீங்கிய ஸ்தலம் அது அப்ப நம்ம என்ன பண்ணணும் தர்பாரங்கேஸ்வர தான் போய் பார்க்கணும் ஆனா நாம என்ன பண்றோம் சனி பகவானையே போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய கிளைண்ட் கிட்ட கிளைன்ஸ் வருவாங்க ஜாதகம் பார்க்க அவங்க கிட்ட நான் சொல்லி சொல்லி அனுப்புறேன் சிவபெருமான் அந்த சனி பகவானுக்கு அருள் செய்தவர் அப்ப நம்ம யாரோ கும்பிடணும் தான் கும்பிடணும் ஆனா நம்ம எப்பவுமே கிரகங்களை தான் நம்பிக்கிட்டே இருக்கிறோம் இனிமே தெரிஞ்சுக்கோங்க சனியால பிரச்சனைனா அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு அங்க போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் தான் கிரகங்கள் ஒருவேளை நாங்க வெளியூர்ல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் ஏற்கனவே சனி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இப்ப கோவில்களுக்கு போக முடியாது நாங்க என்ன பண்றதுன்னா அவர்கள் வீட்டில் இருந்தபடியே சொல்ல வேண்டிய ஒரு பதிகத்தை நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் அந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள் ரொம்ப அழகான பதிகம் யாருக்கெல்லாம் சனி தோஷம் இருக்கிறதோ அவர்கள் சொல்ல வேண்டிய பதிகம் இந்த பதிகம் நான் உங்களுக்கு கமெண்ட்ல கூட போகம் ஆர்த்த பூன் முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாதம் ஆர்த்த பைங்கன் வெர் ஏற்று அன்னல் பரமேட்டி ஆகம் ஆர்த்த தோல் உடையன் கோவன ஆடையின் மேல் நாகம் ஆர்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே திருநள்ளாறு எப்படிப்பட்ட திருநள்ளாறு நம்முடைய சிவபெருமான் திருநள்ளாறு என்று சொல்கிற இந்த பதிகத்தை போகம் தன்னோடும் என்று தொடங்குகிற இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக சனியால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து சொல்லி வாருங்கள் ஏன்னா என்னோட பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பதிகம் சொல்லுங்க பாசுரம் சொல்லுங்க அபிராமி அந்தாதி சொல்லுங்க இதெல்லாம் சொல்கிற நிச்சயமாக அந்த பாடல்களுக்கென்றே ஒரு மந்திர சக்தி இருக்கு அது நம்மை காப்பாற்றும் என்று தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பாராயணம் செய்கிற போது நிச்சயமாக சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ